ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் பிரியாணி செய்ய போறோம். ஒரு கிலோ அரிசி, ஒரு கிலோ கறி போட்டு நான் பிரியாணி செய்யறேன், சிக்கன் பிரியாணி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்க. ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாக இல்லை. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது வந்து மசாலா ஐட்டங்கள். சிக்கன் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டுக்கேன்னா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள், உப்பு, ஒரு நாலு டீஸ்பூன் தயிர், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நான் மேரினேட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம பாத்திரம் வச்சுட்டோம், காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஒரு 100 ml சமையல் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யும் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் இது நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் போட்டுடலாம். ஒரு மூணு பிரிஞ்சி இலை, ஒரு ரெண்டு பட்டை, ஒரு ரெண்டு அன்னாசிப்பூ மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இது வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் பாருங்க, நல்லா இந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நான் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். மேலே கார்னிஷ் பண்ண கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு டீஸ்பூன் வந்து நான் பிரியாணி மசாலா போடுறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் தயிர் ஊற்றிருக்கேன். நான் ஏற்கனவே சிக்கன் வந்து தயிர் ஊற்றி ஊற வச்சிருக்கேன், அதனால இதில் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அப்புறமா மீதி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா சிக்கனை வதக்கிட்டோம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா ஊறி இதுவாக இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் இது ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம் சிக்கன் இதுவாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் இதுவாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த இதில் வந்து இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு நான் அஞ்சு அளவுக்கு போட்டிருக்கேன். ஒன்றுக்கு 1.5 கணக்கில் நான் வந்து அடுப்பில் வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இதில் ஊற்றிட்டுக்கேன். நல்லா இது சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றிட்டேன். அந்த தண்ணி ஊற்றமோ காமிச்ச வீடியோ கட் ஆயிடுச்சு, அதனால் காட்ட முடியல. இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடித்து வச்சுட்டேன் தண்ணி. இப்போ அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். ரொம்ப கிண்டாதீங்க, அரிசி உடஞ்சிரும், லைட்டாக கிண்டணும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இது மேலே நம்ம வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வதக்கும் போதும் போட்டிருக்கேன், இப்போ மேலேயும் போடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா அரிசி வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சி கொஞ்சம் சுண்டி வச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அதை மூடி போட்டு ஒரு தவா மேலே எடுத்து வச்சிடலாம். ஒரு தவா வச்சுட்டு அது மேலே வச்சுருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுருக்கோம் பாருங்க. நான் தவா வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டேன். புல்லில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து தவா மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 25 நிமிஷம் நான் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வைக்கலாம் தம்மில். ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஸ்டவ்வை. இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அந்த தம்மிலே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான பிரியாணி சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.